So welcome back to Crackville Jack channel. This is me Sindhu. நம்ம TNPSC group 1 group 2 group 2 A ல இருக்கிற ஒரு 8 பத்தி பார்த்துட்டு இருக்கோம். So prehistoric பொறுத்த வரைக்கும் வந்து 8.1 தமிழ் சமுதாய வரலாறு கீழ இருக்கிற prehistoric period of தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பாத்தோம். So அந்த செஷன் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணுங்க. Because இன்னைக்கு செஷன் வந்து prehistoric period of தமிழ்நாடு வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகத்துல இருந்து எப்படி क्वेश्चंस கேட்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So என்ன இந்த ஹிஸ்டரி வந்து இப்ப ஹிஸ்டரி புக்ல ஹிஸ்டரி புக்ல யூனிட் 8 எப்படி படிக்கணும் அப்படின்ற தாட் நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்குமே ஹிஸ்டரி படிக்கணும். அதே மாதிரி ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் 6th இருக்கு, 9th இருக்கு, 7th பழைய புக்ல இருக்கு, 6th பழைய புக்ல இருக்கு, 11th புக் பழைய புக்ல இருக்கு, 11th அதே மாதிரி 12th புக்ல நீங்க படிக்கணும். நிறைய நீங்க வந்து செப்பரேட் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எத்திக்ஸ் 11th எத்திக்ஸ் நியூ புக் படிக்கணும், தமிழ் புக் தமிழ் அட்வான்ஸ் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்குறப்பே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஹிஸ்ட்ரி புக்ஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க, 6th 12th வரைக்கும். அதில் தமிழ் சமுதாய வரலாறு, தமிழக மக்களை பற்றின விஷயங்கள், தமிழ்நாட்டோட அரசியல் பற்றின விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ரைட் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் யூனிட்டேட்டுக்கு நீங்கள் படிக்கணும், சரியா? மற்றது எல்லாமே ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு வச்சுங்க. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே நியூ சிலபஸில் மாற்றிட்டாங்க. பிகாஸ் மிட்வெல் தான் நிறைய வந்திருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செப்பரேட் காலம் பண்ணி எழுதிடுங்க. இதுதான் வந்து யூனிட் 8 படிக்கணும் ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம், செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். பட் ஹிஸ்ட்ரி தான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக எழுதிடுங்க. 6th இந்த டாபிக் தமிழகத்தில் பற்றி இருக்குது, தமிழக மக்களை பற்றி இருக்குது, இந்த டாபிக் படிக்கணும். 7th படிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருங்க. அதோட நான் ஒரு ஒரு கிளாஸ் நடத்துகிறப்பையும் உங்களுக்கு இந்த யூனிட் எங்கேருந்து எடுக்குங்கிறது நான் சொல்லிடுவேன், ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 9th புக்கில் இருக்குது. 9th ஹிஸ்ட்ரி புக்கில் நியூ புக்கில் டேர்ம் 1 யூனிட் 1 இருக்குது. இதில் வந்து யூனிட் 1 பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டை பற்றினா ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்தியாவை பற்றினா ப்ரீ ஹிஸ்ட்ரிக் பீரியட் எப்படி இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தவொடனே இல்லை தமிழ்நாடை பற்றி இல்லைன்னு பயந்துடாதீங்க, உள்ளே பாருங்கள். இதில் வந்து இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும், ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி புக் பேக் கொஷின்ஸ் எடுத்து படிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கொஷின்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம், ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். இது புக் பேக்கில் வந்து 4th கொஷினாக இருக்கும், ஓகே? 9th புக்கில் ஹிஸ்ட்ரியில் 4th கொஷினாக இருக்கு. தமிழகத்துக்கு அப்பால் சேர சோழ பாண்டியர்கள் குறித்து அறிந்து கொள்ள போஆமு 3rd நூற்றாண்டைச் சேர்ந்த டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் உதவுகின்றன. ஸோ ஆப்ஷன் வந்து புலிகேசி, அசோகர், சந்திரகுப்தர், தனநந்தர். இது டைரெக்டாக புக்லேயே இருக்குது, ஃபைன். இது வந்து அசோகரோட கல்வெட்டுக்கள் தான் வந்து சேர சோழ பாண்டியர்களோட விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க, ஓகே? ஸோ ஸோ இதை வந்து 3rd போவாமுனா என்ன, பொது ஆண்டுக்கு முன்பு, அதாவது கிமு, பிஃபோர் காமன் எரா, ஓகே? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் காமன் எரான்னு சொல்லுவோம், தமிழை பொறுத்த வரைக்கும் கிமுன்னு சொல்லுவாங்க, பொது ஆண்டுக்கு முன்புன்னு சொல்லுவாங்க, ஓகே? இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த மாதிரி வேற கொஸ்டின் இருக்கு, எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, தமிழகத்தை சார்ந்த சேர சோழ பாண்டியர்களோட அரசியல் வாழ்க்கை யாரோட காலகட்டத்தில் வந்து உயர்ந்திருந்தது அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த நீங்கள் இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃப் கீழேயே வந்துட்டு அடுத்த லைனில் இது கொடுத்துருப்பாங்க. மௌரியரோட காலகட்டத்தில் வந்து இவர்களோட சேர சோழ பாண்டியர்களோட அரசியல் வாழ்க்கை வந்து உயர்ந்திருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்படி நீங்கள் ஒரு ஒரு லைனும் வாசிக்கிறப்ப இப்படி கொஸ்டின் இருக்கலாம்னு சொல்லி நீங்களே உங்களை டெவலப் பண்ணி தான் ஒரு நீங்கள் ரீட் பண்ணணும் ஒரு ஒரு புக்கையும், ஃபைன். ஸோ அப்போ தான் வந்துட்டு டிஎன்பிசி குரூப் 1 போனீங்கன்னா உங்களை யோசித்து கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். குரூப் 2 வரீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டேரக்ட் கொஷின்ஸ் இருக்கும், ஓகே? அது 4 வந்து ரொம்ப டேரக்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹைலைட்டடான நேம்ஸ் தான் வந்து முக்காவாசி குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் அப்படி கேட்க போகலான்ங்கிறது தெரியல. இப்படி தான் ஒரு விஷயம் டெவலப் ஆகும். குரூப் 1 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குரூப் 2 ரொம்ப கொஞ்சம் பாதி பரவலாமல் இருக்கும், குரூப் 4 ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது இந்த பேட்டர்ன் தான், ஓகே? நீங்கள் வந்து கொஸ்டினை கரெக்டாக படிங்க, படித்து ஆன்சர் பண்ணுங்கள், ஃபைன். செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். 6th கொஸ்டின் புக் பேக்கில், சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஷ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். ஆப்ஷன் வந்து கற்காலம், பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பழைய கற்காலம் சொல்லுவோம். இது ஷார்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பல்லாவரம், பழைய கற்காலம், ஓகேவா? ஸோ பல்லாவரத்தில் பழைய கற்காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஷின்ஸ் நிறைய இடங்கள வந்து நம்ம எப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் வந்துட்டு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு பழைய கற்காலம் எடுத்துட்டோம், ரெண்டு மூணு இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்லையும் நம்ம அதே மாதிரி கிளாஸில் கொண்டு போகிறோம், ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃபைன். ஸோ அதுக்கடுத்து எயித்து கொஸ்டின். எயித்து கொஸ்டின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ செல்ட் எனப்பட்ட தீட்டப்பட்ட கற்கோளாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகிறது. செகண்ட் ஸ்டேட். புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் வெண்கல காலம் என்று அழைக்கப்படுகிறது. தேர்ட், விலங்குகளை வளர்த்தல் பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் எனப்படுகிறது. ஸ்டேட்மெண்ட் ஃபோர். இது ஃபோர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இந்த ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து க்வெஸ்சன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் செல்ட் எனப்பட்ட தீட்டப்பட்ட கற்கோளாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். கரெக்ட். ஓகே, அவங்க தான் பயன்படுத்திருப்பாங்க புதிய கற்கால மக்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், புதிய கற்காலம் கிராமம் கொடுத்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளி. அது தப்பு. வேலூர்ல தான் இருக்கு பையம்பள்ளி, அதுவே தப்பு. ஓகேவா? ஸோ அங்கேயும் நீங்க என்ன பண்ணிடலாம், தப்பு டவுன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட், புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் வெங்கல காலம், இரும்பு காலம் புதிய. ஓகே, அப்ப அதுவும் தப்பு. விலங்குகளை வளர்த்தல் பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம், அதுவும் தப்பு. ஏன்னா புதிய கற்காலத்துலாம் வந்து ஒரு கிராமத்து ஸ்டைல் என்ன பண்ணுவாங்க, விலங்குகளை வந்து பயன்படுத்தி அக்ரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைன். ஸோ அப்போ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அது வந்து என்னன்னா ஒன்று. ஸோ ஆப்ஷன் ஒன்று ஏழுன்னே இருக்கும், ஒன்று மட்டும் சரி. எப்படி இருக்கும்? ஸோ அடுத்து நம்ம என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்காக ரீசன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டும் ரீசனும் கரெக்டா, ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரீசன் தப்பா, லெஸ்டி ரீசன் தப்பு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ரெண்டுமே தப்பு ரெண்டுமே கரெக்ட். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் ரீட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் எப்படி கேட்டிருப்பாங்க, அதுக்கு எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். நைன்த் க்வெஸ்சன் இது புக் பேக்கில். ஓகே, கூற்று அதாவது ஸ்டேட்மெண்ட், தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஓகே, ரீசன், நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்து இருந்தது. இது வந்து ரீசன். அது என்ன மேட்டர்னா, இடைக்கற்காலத்தில் வந்து மக்கள் ஆறு குளங்கள் இந்த இடங்கள்லாம் வந்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா, அங்கெல்லாம் வந்துட்டு அந்த இடைக்கற்காலத்தில் வந்து நீர்ப்பாசன மேலாண்மை வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கிடையாது. ஏன்னா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க இடைக்கற்காலத்தில் அப்படின்னா, மக்கள் வந்து மீன் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் ஏன், என்ன ரீசன், மீன் பிடிச்சிருக்கலாம்னு சொல்லுவாங்க. மீன் பிடித்தல் வந்து ஒரு தொழிலாக இருந்திருக்கலாம். ஒய் அப்படின்னா, அவங்க இருந்த இடம், ஓகே பிளேசஸ், தேரின்னு சொல்லுவோம் இல்லையா, தேர் எங்க இருக்கு, தூத்துக்குடியில் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துலையும் இலங்கை, இலங்கையோட கடலோர பகுதியிலையும் இடைக்கற்கால மக்கள் வந்து வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்கு. இடைக்கற்காலத்துல மக்கள் வந்து இடைக்கற்காலம்னா என்ன, மீசோலித்திக் பீப்புள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க வந்து மீன் பிடித்தலும் தொழில்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ரீசனும் தப்பு. ஃபைன். ஸோ ஆன்சர் இருக்கு என்ன, ஆன்சர் டியா? ஸோ இதில் ஆன்சர் எங்க இருக்கு, டீல வந்து கொடுத்துருக்காங்களா, கூற்றும் காரணமும் தவறானவை. ஓகேவா? இதுதான் ஆன்சர் நைன்த்துக்கு. அதுக்கடுத்து டென்த்து க்வெஸ்சன் பார்ப்போம். டென்த்து சேம் த இதே மாதிரி தான், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ரீசன் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு வந்து கரெக்டா இல்லையா, இல்லை எது வந்து கரெக்டாக தப்பு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன, போவாமோ மூன்றாம் நூற்றாண்டு, போவோம்னா என்ன, கிமு இல்லை பிஃபோர் காமன் எரா, போவாமோ மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகர் கல்வெட்டு குறிப்புகள் அவரது பேரரசுக்கு வெளியே இருந்த சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சத்தியபுத்திரர்கள் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. தமிழகத்தை சார்ந்த பழங்கால அரசர்கள் அரசியல் நோக்கில் அவர்களின் ஆட்சியை இரும்பு காலத்திலே துவங்கினார்கள். ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆன்சர் ஏ, கூற்றும் காரணமும் சரி, கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது அப்படின்னு
கொடுத்துருக்காங்க அதான் கரெக்ட். ஸோ புக் பேக் புக் ஸோ புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் இவ்வளோ தான், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க.